வணக்கம் ஸ்டூடெண்ட். நியூமெரிக்கல்ஸ். ஏ பாடி ஆஃப் மாஸ் எம் இஸ் சஸ்பெண்டட் பை டூ ஸ்ட்ரிங் வித் ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஃபைண்ட் த டென்ஷன் இன் த ஸ்ப்ரிங். சி, ஃபஸ்ட்டு நம்ம இதை அப்படி வரைஞ்சிக்கலாம், மறுபடியும் ரஃப்பாக வரைஞ்சிக்கும். இங்கே வெயிட்டு, இந்த மாஸ், வெயிட் ஆஃப் மாஸ் எம். ஸோ அது கீழே ஆக்ட் பண்ணும், எம்ஜி. ஸோ டென்ஷன் இந்த பாடியிலேருந்து இது டி ஒன்று வச்சுக்கோ, திஸ் இஸ் ஆல்ஃபா. ஸோ இதில் வந்து என்ன டென்ஷன் டி டூ, திஸ் இஸ் மாஸ் அண்ட் திஸ் இஸ் பீட்டா. ஸோ இது வந்து நல்லா ரிசால்வ் பண்ணுற போது நல்லா கவனிக்கணும். ஹொரிசாண்டல் இருக்குது ப்ளஸ் வெர்டிக்கல் இருக்குது. ஒரிசாண்டல் காம்பனண்ட் எடுப்போம், வெர்டிக்கல் காம்பனண்ட் எடுப்போம். ஏதாவது இன்க்ளைண்டாக இருந்தால் அதர் தென் வெர்டிக்கல் ஒரிசாண்டல் அது ஹைபாட் நியூஸ். ஸோ இது இன்க்ளைண்டாக இருக்குது, இந்த ஒரிசாண்டலுக்கும் வெர்டிக்கலும். ஸோ இதை ஹைபாட் நியூஸாக வச்சுக்கோம். ஸோ இதை இப்படி வரைஞ்சிடுவோம். ஸோ திஸ் இஸ் பிகம் இஸ் ஹைபாட் நியூஸ். ஹைபாட் நியூஸ் எவ்வளோ வருது, டென்ஷன் டி ஒன், ஹைபாட் நியூஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஒன். ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பக்கத்தில் இருக்க சைடு வந்து காஸில் வரும், ஆல்ஃபாவுக்கு தூரத்தில் இருக்க சைடு வந்து சைனில் வரும். ஸோ இந்த சைடு எவ்வளோ வரும், டி ஒன். இது இப்படி போகிறதுனால இது இப்படி வந்து இப்படி வரும், இப்படி போகிறதுனால, சாரி, இது இப்படி போகிறதுனால எங்கே ஸ்டார்ட் பண்ண, ஸ்டார்டிங்லேருந்து போய் இப்படி போய் அது இப்படி வரும். ஸோ இது ஆல்ஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஹைபாட்னியஸ் இன்ட்டம் காஸ் ஆஃப் ஆல்ஃபா இந்த டைரெக்ஷனில். ஸோ இந்த சைடு என்ன இருக்குது, ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு ஃபோர்ஸு, இந்த டி ஒன்னோட டி ஒன்னை நம்ம எடுத்துகிட்டு ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று டவுன் வரல, சாரி அப்போ வரல, இப்படி போய் தானே இப்படி போகுது. ஸோ வி கேன் ரைட் ஒன் டி ஒன் சைன் ஆல்ஃபா அப்போர்டில் போகுது, ஒன்று இப்படி போகுது டி ஒன் காஸ் ஆல்ஃபா. ஸோ இதை பிரிச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது இதுக்கு வருவோம் பீட்டான் இருக்குது இது. ஸோ திஸ் இஸ் பீட்டா, திஸ் இஸ் டென்ஷன் டூ. ஸோ இது ஹைபாட்னியூஸ், இது ஹைபாட்னியூஸ். ஸோ இது ஹைபாட்னியூஸுங்கிறதுல இது ஹைபாட்னியூஸ் ஆங்கிளுக்கு பக்கத்தில் காஸ் ஆஃப் பீட்டா. ஸோ இது எப்படி இப்படி போகிறதுனால இது வந்து இப்படி போய் இப்படி போவோம். ஸோ இட் மீன்ஸ் டி டூ காஸ் பீட்டா, டி டூ காஸ் பீட்டா ஒரு காம்பனண்ட் எடுத்துகிட்டோம் இதை. ஸோ நம்ம டி ஒன்று முதல்ல எடுத்துட்டோம், இப்போ ரெண்டு காம்பனண்ட்டாக இப்போ டி டூ எடுக்க போகிறோம். டி டூ எடுத்துகிட்டு இது என்ன, இந்த சைடு எவ்வளோ தூரம் இருக்குது, தூரத்தில் இருக்குது, அதனால இது என்ன வரும், டி டூ சைன் பீட்டான்னு வரும். எப்படி இப்படி. ஸோ திஸ் வில் பி டி டூ சைன் பீட்டா. ஓகே, நான் ஒன் மோர் ஃபோர்ஸ். ஸோ டி ஒன் எடுத்துட்டோம், டி டூ எடுத்துட்டோம், வேறு என்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதோடய வெயிட்டு ஆக்ட் வில் ஆக்ட் டவுன்வர்ட் டவுன்வர்ட். ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். சி, ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டு அது மேலே எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் என்னென்ன இருக்குது, வெர்டிக்கல் என்ன இருக்குது. சி, இந்த பாடி வந்து வெர்டிக்கல் சைடில், இது ஹொரிசாண்டல் சைடில் மூவ் ஆகிறதில்லை, மூவ் ஆகாது. ஏன்னா டென்ஷன் இருக்கிற போது இப்படி தான் கீழே இறங்கும். ஸோ டவுன்வர்டில் இருக்குது ஃபோர்ஸு, ஹொரிசாண்டல்லையும் இருக்குது. லெட்டர் சி, இது வந்து யூக்லிப்ரியத்தில் இருக்குது. யூக்லிப்ரியத்தில் இருக்குது, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ இதை பார்ப்போம். நம்ம டி டூ காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு டி ஒன் காஸ் ஆல்ஃபா, பிகாஸ் இது ரெண்டும் ஹொரிசாண்டல் சைடில், இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும், டென்ஷன் இஸ் ஏ ஃபோர்ஸ், காஸ் ஹேஸ் நோ யூனிட். ஸோ இந்த ஃபோர்ஸும் ஒன்று பேலன்ஸ் பண்ணுது, அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் இப்படி ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ணுது. இட் மீன்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன், ஆர் டி டூ இஸ் ஈக்குவல் டு டி ஒன் காஸ்
अल्फा बाय टी कॉस अल्फा बाय कॉस बीटा दैट इज हॉरिजॉन्टल हॉरिजॉन्टल वन रेंड वर्टिकल वर्टिकल एन एन अर्क दे इक्विलिब्रियम के तरह वर्टिकल फोर्स अपवर्ड लेर के फोर्स डाउनवर्ड लेर के फोर्स रेंडो वन ना वन बैलेंस पने दे दैट इज अपवर्ड फोर्स एन अवर दे टी वन साइन अल्फा प्लस इधर रेंडो देना अपवर्ड फोर्स प्लस टी टू साइन बीटा इज इक्वल टू डाउनवर्ड फोर्स है ना एम जी ஏன்னா இது ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இந்த ஃபோர்ஸஸும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ நாவ் டி டூக்கு பதிலே நம்ம டி டூக்கு பதில் இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் டி ஒன் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் டி டூக்கு பதில் என்ன டி ஒன் காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா என்டர் சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஸோ இதை நம்ம காஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த காஸ் பீட்டா அவங்க கொண்டு போயிட்டோம்னா டி ஒன் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் டி ஒன் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி இன்ட்டு இன்ட்டு காஸ் பீட்டா ஸோ டி ஒன்னை நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம்னா sin alpha cos beta plus cos alpha sin beta is equal to mg cos beta okay sin a cos b plus cos a sin b mixer la irukudhe inge plus la irukudhe so this will be sin of first angle plus செகண்ட் ஆங்கிள் மிக்சர் இந்த மிக்சர் சைனும் காசு மிக்சராக இருந்தாலே சைன் தான் வரும் இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும் இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும் இங்கே மிக்சராக இருந்தால் சைன் வரும் ஸோ டி ஒன் சைன் அல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் பீட்டா ஸோ நம்ம டி ஒன் ஸோ வி கேன் ஃபைண்ட் அவுட் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் பீட்டா பை சைன் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸோ டி ஒன்னை கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட் இக்வேஷன்ஸை நம்ம இந்த ப்ரொபோஷனை கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம டி டூவை கண்டுபிடிக்கிட்டோம் டி டூ இந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வரலாம் இல்லையா டி டூ ஸோ வாட் இஸ் டி டூ ஸோ டி டூ இஸ் ஈக்குவல் டு டி ஒன் டி ஒன் டி ஒன் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா வாட் இஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் பீட்டா பை சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம எது எதை கேன்சல் பண்ண முடியும் இதையும் கேன்சல் பண்ணலாம் ஸோ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதுதான் டி டூ ஸோ டி ஒன்னையும் கண்டுபிடிச்சாச்சு T2 way, this is T1, this is T2. So tension, find the tension in the string. Tensions in the string. T1 is equal to this much and T2 is equal to this much. That is the expression. So in the example, we have numerical. This is the basics. We have basics. How to resolve the forces. That is the நீட்டில் நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் இது பேஸ் ஒரு பேசிக்ஸ் ஐடியாவை கொடுக்கறது ஏ மாஸ் ஆஃப் சிக்ஸ் கேஜி இஸ் சஸ்பெண்டட் பை ஏ ரோப் ஆஃப் லாங் ஆஃப் லென்த் டூ மீட்டர் ஃப்ரம் த சீலிங் இது வந்து சீலிங் ஸோ ஒரு ரோப்பு அப்படி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மாஸ் இங்கே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டூ மீட்டர் ஓகே ஃப்ரம் த சீலிங் ஏ ஃபோர்ஸ் ஆஃப் 5 நியூட்டன் இதை இங்கே எழுதிக்கணும் ஏ மாஸ் ஆஃப் 6 கேஜி ஏ மாஸ் ஆஃப் 6 கேஜி இஸ் சஸ்பெண்டட் பை ஏ ரோப்
a mass of 6 kg is suspended by a rope of 2 meter length from the ceiling. First initial condition. A force of 15 Newton is applied in the horizontal direction in the up direction is applied at the midpoint of the rope in the figure. The figure எப்படி இருக்குனா இப்படி இருக்குது. Ceiling இருக்குது. So the rope இங்க இருக்குது. So at the midpoint ஒரு force கொடுக்குறாங்க. எவ்வளவு 50 Newton. So 50 Newton கொடுக்கிற போது the rope இப்படி வரும். இங்க 50 Newton rope. So midpoint அதான் இது 1 மீட்டர் இது 1 மீட்டர். மிட் பாயிண்ட் ஆஃப் த ரோப் ரோப் ரோப்பில் அப்போ இங்கே வெயிட்டும் இங்கே இருக்கும். இந்த இடத்துல கொடுக்குற போது இது இப்படி இப்படி மாறி போயிடும். ஸோ இந்த ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க இட் வில் பி தீட்டா. ஸோ தீட்டான்னு கொடுக்குற போது இப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? ஸோ எம்ஜி இங்கே ஆக்ட் பண்ணுது. என்ன எம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எம் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஜி 6 இன்ட்டு ஜி 600 கிலோ ரைட். ஓகே நவ் இதை இங்கே இந்த ரோப்பில் டென்ஷன். ஸோ டென்ஷன் 2 வச்சுக்கோங்க இதை. ஸோ இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட்டில் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த பாயிண்ட்டும் அண்டர்கோ சம் ஃபோர்ஸ். ஸோ திஸ் வில் பி T2. ஏன்னா டென்ஷன் எப்போதும் ஃப்ரம் த பாடி அவே ஃப்ரம் த பாடி அவே. ஸோ இங்கே என்ன ஃபோர்ஸ் வரும்? ஸோ திஸ் இஸ் டென்ஷன் 1 ஃப்ரம் த பாடி அவே. ஸோ இது என்ன வரும்? இங்கே ஆங்கிள் இருக்குது. ஸோ திஸ் இல் T1 காஸ் ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது காஸ். ஸோ இது இப்படி போய் இது இப்படி போகணும். ஸோ இப்படி போகிறது நம்ம இப்படி ஈக்குவலன்ட் வெக்டர் இப்படி எடுத்துக்கலாம். T1 சைன் தீட்டா நல்லா புரிஞ்சுங்க. இது ஹைபாட்யூஸ். ஏன்னா இன்க்ளைண்டாக இருக்குது, வெர்டிகலாக இல்லை ஹொரிசன்டல் இல்லை. ஸோ வெர்டிக்கல் என்னென்னா இது இப்படி போகிறதுனால இப்படி போய் இப்படி வரும் இந்த வெக்டர். ஸோ இப்படி போகிற வெக்டர் T1 காஸ் ஆங்கிள் பக்கத்தில் இருக்கிற காஸ் ஆஃப் தி திஸ் ஆங்கிள் இன்ட்டு ஹைபாட்யூஸ் T1. ஸோ திஸ் இஸ் இந்த சைடு வந்து T1 சைன் தீட்டா. அதை அப்படியே ஈக்குவலன் வெக்டர் இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இதை நம்ம முடிச்சிடுறோம். ஸோ இப்போ கீழே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் பார்ப்போம். இந்த போர்ஷன் என்ன வருது? இந்த போர்ஷன் அண்டர் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது இந்த இடத்த மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த இடத்த பார்ப்போம். இந்த இடத்துல பார்க்குற போது எம்ஜி கீழே இருக்குது. ஸோ எம்ஜி 6 ஸோ 6 இன்ட்டு ஜி தான் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 60 நியூட்டன் எம்ஜி. அப்போ T2 என்ன ஒரு ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறதுனால திஸ் ஈக்குவல் டு திஸ் ரெண்டு பிடிச்சி 50 நியூட்டன் ஃபோர்ஸு இந்த இடத்துல கொடுத்து இது இதுவும் அசையமாக இருக்குது இதுவும் அசையமாக இருக்குது. இட் இஸ் இன் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம் இருக்கிற போது வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் பேலன்ஸ் பண்ண ஒன்று ஒன்று பேலன்ஸ் பண்ணுது, ஹொரிசன்டல் ஃபோர்ஸ் ஒன்று ஒன்று பேலன்ஸ் பண்ணுது. ஸோ T2 இஸ் ஈக்குவல் டு எம்ஜி இதுவும் இதுவும் பேலன்ஸ் பண்ணுது. ஆர் T2 இஸ் ஈக்குவல் டு 60 நியூட்டன். ஸோ திஸ் இஸ் 60 நியூட்டன். இட் மீன்ஸ் திஸ் இஸ் 60 நியூட்டன். தி சேம் T2 இதுவும் T2 இதுவும் T2. ஏன்னா இது இந்த பாடியிலேருந்து அவே, இது இந்த பாடியிலேருந்து அவே, இது இந்த பாடியிலேருந்து அவே, பட் போத் ஆர் சேம். ஸோ இந்த போர்ஷனுக்கு வரும் நம்ம. இந்த போர்ஷனில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது இந்த போர்ஷனில்? ஸோ இந்த சைடில் 50 நியூட்டன் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. இந்த பக்கம் T1 சைன் தீட்டா. அப்போட் டைரெக்ஷன் என்ன வருது? T1 காஸ் தீட்டா. T1 காஸ் தீட்டா. டவுன்வர்ட் வெர்ஷனில் T2. ஆனால் ரெண்டு பாடி இருக்குது. இங்கே ஒரு இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், இங்கே ஃபோர்ஸ். ஸோ ரெண்டு இதை பண்ணோம்னா என்ன வரும்? T1 சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 50. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கும். அண்ட் T2 அடுத்து T1 காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு T2. T2வோட வேல்யூ என்ன? இஸ் ஈக்குவல் டு 60. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன்.
So, rende divide pannomna T1 T1 cancel aagum sin by cos is equal to tan theta is equal to 50 by T2 as nothing but 50 by 60 or tan theta is equal to 5 by 6 or theta is equal to tan inverse 5 by 6. From log book lende neenga angle edukalam natural tan lende tan inverse lende which is equal to 39.8 degree. So theta, this angle theta. The rope makes with the vertical, an angle of 39.8 degree. In the problem, a ball of mass 6 kg is in equilibrium from two strings. So, this is a string. இங்கே பால் ஹேங் பண்ணுது பால் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரிங் போட்டு இங்கே பாலை நம்ம அது ஹேங் ஆகுது இந்த ஸ்ட்ரிங்னால ஈக்குலிபிரியத்தில் இருக்குது இட் மீன்ஸ் இட் இஸ் நாட் இன் மூவிங் கண்டிஷன் இட் இஸ் இன் ஸ்டாட்டிக் கண்டிஷன் ஃபைண்ட் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து லேமிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி போடுவோம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் லேமிஸ் தியரம் சில இடத்துல ரொம்ப ஹேண்டியாக வரும் சி இந்த பார்ப்போம் திஸ் இஸ் ஏ இது ஓ இந்த இடத்துல வந்து 30 டிகிரி இது 60 டிகிரி ஆப்வியஸ்லி திஸ் வில் பி 90 டிகிரி ஓகே ஸோ திஸ் வில் பி 90 டிகிரி ஓகே நவ் பாலோட வெயிட்டு கீழே இங்கே வருவது ஸோ திஸ் வில் பி 90 டிகிரி அண்ட் இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி இருக்கும் பை ஜியோமெட்ரி ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும் திஸ் ஆங்கிள் வில் பி 90 ப்ளஸ் 30 120 டிகிரி திஸ் வில் பி 120 டிகிரி நோ இது 90 டிகிரி இது 60னா இதுவும் 60 இருக்கும் ஸோ 90 ப்ளஸ் 60 திஸ் வில் பி 150 டிகிரி வெரி சிம்பிள் முடிஞ்சு போச்சு ஸோ நம்ம இதை லாமிஸ் தீர்த்து யூஸ் பண்ணுறப்போது எப்படி பண்ணலாம் திஸ் இஸ் T1 இது ஒரு ஃபோர்ஸு இது T2 இன்னொரு ஃபோர்ஸு இந்த ஃபோர்ஸ் என்ன MG ஸோ மூணு ஃபோர்ஸு இதுக்கு இடையில உள்ள ஆங்கிள் 120 இதுக்கு இல்லை ஆங்கிள் 150 இதுக்கு உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஸோ T1 அந்த அதர் ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் தட் இஸ் T1 லேமிஸ் தியரம் சைன் ஆஃப் இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் 150 இஸ் ஈக்குவல் டு T2னா அடுத்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் சைன் ஆஃப் 120 T2 இதுக்கு இடையில் உள்ளவங்களோட சைன் இஸ் ஈக்குவல் டு T3 MG MG அதோட ரெண்டு ஃபோர்ஸ் இது ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையில் உங்களாங்க சைன் ஆஃப் 90 சைன் 150 என்ன வரும் சைன் 150 இஸ் ஈக்குவல் டு சைன் 180 மைனஸ் 30 ஸோ நம்ம 30 சிட்டிஸ் வச்சுக்கிறோம் 180 வந்து சைன் சேஞ்ச் ஆகுது 1 பை 2 பை 3 பை சைன் சைனாக தான் இருக்கும் செகண்ட் குவார்டரில் சைன் வந்து பாசிட்டிவ் அண்ட் சைன் 120 இஸ் ஈக்குவல் டு சைன் 180 மைனஸ் 60 60 அப்படியே போட்டுக்கலாம் பையின்னு வந்துட்டாலே சைன் சைனு தான் இருக்கும் செகண்ட் குவார்டரில் சைன் ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் T1 பை சைன் 150 சைன் 150 இஸ் ஈக்குவல் டு சைன் 30 இஸ் ஈக்குவல் டு T2 பை சைன் 120 இஸ் ஈக்குவல் சைன் 60 இஸ் ஈக்குவல் டு எம் மாஸ் எவ்வளவு மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1 kg வெயிட் நல்லா நோட் பண்ணுங்கள் கிலோகிராம் வெயிட்டை நம்ம வின் kg வெயிட் ஸோ திஸ் இஸ் kg வெயிட்டில் கொடுத்துருங்க திஸ் ஃபோர்ஸ் இது ஃபோர்ஸு
கேஜி வெயிட்னு கொடுத்தா அதை கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம நியூட்டனில் திஸ் இஸ் கேஜி வெயிட்டை நியூட்டனில் கன்வெர்ட் பண்ணோம்னா மல்டிப்ளை பை ஜி தட் இஸ் ஒன் கேஜி வெயிட்டை ஒன் கேஜி வெயிட்டை மல்டிப்ளை பை ஜி தட் இஸ் 90 சாரி ஜி இஸ் ஈக்குவல் டு 10 இஸ் ஈக்குவல் டு 10 ஸோ ஒன் கேஜி வெயிட் ஒன் கேஜி வெயிட்டுன்னா சிம்பிளாக நம்ம எழுதலாம் ஒன் கேஜி வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஜி நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு 10 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை சைன் 90 30க்கு ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம் 30க்கு என்ன ட்ரையாங்கிள் வரும் 30னா ரூட் 3 இங்கே வரும் 1:√3:2 எப்போதும் இங்கே வரும் இது வரும் ஸோ 60க்கு என்ன வரும் இதுக்கு டெட்லி ஆப்போசிட் வரும் 2 இங்கே சிட்டிஸ் இங்கே வந்துடும் 30 இங்கே இருக்கிறது √3 வரும் இங்கே 1 வரும் ஸோ T1 பை சைன் தேர்ட்டி எவ்வளோது சைன் ஆஃப் 30 இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஹாஃப்னா நம்ம 2T1 எழுதிக்கலாம் அது T1 பை ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு T2 பை சைன் 60யில் சைனை பார்ப்போம் √3/2 இஸ் ஈக்குவல் டு சைன் 90 இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் T1 இஸ் ஈக்குவல் டு ஹாஃபை மேலே கொண்டு போயிட்டோம்னா ஹாஃப் இதை தூக்கி இந்த ஹாஃபை அங்கே கொண்டு போயிட்டோம்னா T1 10 இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன் அண்ட் T2 இஸ் ஈக்குவல் டு √3/2 10 இஸ் ஈக்குவல் டு 5 √3 நியூட்டன் ஸோ இதுமாரி T1 எவ்வளோ வருது T1 இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன் திஸ் இஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 5 √3 நியூட்டன்